இங்கே பொறுத்த தம்பி தூங்க கூடாது, தூங்க மேலே பார்க்கணும். சரியா? தூங்க மாட்டேன் சார், தூங்க மேலே பார்க்குறேன் சார். சரி நான் கிளம்புறேன். சரிங்க சார். தூங்காத தூங்காதரா தூங்காத தூங்காத தூங்காத. தம்பி எழுந்திருப்பா. இல்லை சார், நான் வேலை பார்க்குறேன் சார். என்னது வேலை பார்க்க போறியா? பொழுது விடிஞ்சிட்டா? பொழுது விடிஞ்சிருச்சா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் டாக்டர் நிவேதா. சிந்தாமணி ரெசிடென்டல் கிளினிக் அண்ட் இம்ப்ளான்ட் சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன். இப்போல்லாம் சின்ன வயசுலேயே, அதாவது ஒரு 25-30 வயசுலேயே நிறைய பேருக்கு சொத்தையினாலோ இல்லை இரு பிரச்சனையினாலோ அவங்க பற்கள் எல்லாம் பலம் இழந்துருது. ஒரு கட்டத்தில் அந்த பலம் இழந்த பற்களை எடுத்துட்டு புதுசாக செயற்கை பல் கட்டுற மாதிரி இருக்குது. இவங்க எல்லாருக்கிட்டே இருக்க பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே இரவு நேரத்தில் பணிபுரியறவங்க, அதாவது நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களா இருக்காங்க, இல்லைனா நைட்டு லேட்டாக தூங்குறவங்களா இருக்காங்க. சமீபத்திய ஆய்வுப்படி பகல் நேரத்தில் பணிபுரியறவங்களை விட இரவு நேரத்தில் பணிபுரியறவங்களுக்கு பல் சொத்தையும் ஈறு பிரச்சனையும் 97% அதிகமாக வந்து இளம் வயசுலேயே அவங்க பற்களை இழக்கிறாங்கன்னு அறிவியல் ஆராய்ச்சி படி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நைட் ஷிஃப்ட்ன்றது ஐடி கம்பெனியோ இல்லை சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு எல்லா விதமான வேலைகளிலுமே இப்போ நைட் ஷிஃப்ட்ன்றது ஒரு பொதுவான விஷயமா இருக்குது. இந்த நைட் ஷிஃப்டில் நிறைய நேரங்கள் இருக்குது. சாயந்தரம் 6 மணிலேருந்து காலையில் 4 மணி வரைக்கும், நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும், நைட்டு 8 மணிலேருந்து காலையில் 8 மணி வரைக்கும், இந்த மாதிரி நிறைய நேரங்கள் இருக்குது. இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் பார்க்கறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எது இயல்பு, அதாவது எது இயற்கை அப்படின்றத பார்க்கலாம். பல லட்சம் ஆண்டுகளாக மனிதனுடைய உடம்பு வந்து இரவு நேரத்தில் தூங்குறதுக்கும் பகல் நேரத்தில் வேலை செய்யறதுக்கும் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. காலையில் சூரியன் இருக்கும் போது வந்து நம்ம முழிச்சிருந்து வேலை செய்யணும், சூரியன் இல்லாத போது நம்ம ஓய்வெடுக்கணும். இது நமக்கு மட்டும் இல்லைங்க, விலங்குகளுக்கும் சேர்த்து தான் இந்த இயற்கை நடைமுறை. இந்த இயற்கை நடைமுறையை தான் வந்து நம்ம சிர்காடியன் ரிதம், அதாவது பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்வோம். இது ஏன் அப்படின்னா, இரவு நம்ம தூங்கும்போது தான் நம்ம உடம்பு வந்து வளர்ச்சி அடையும். நம்ம உடம்புக்கு பழைய திசுக்களை அகற்றுறதுக்கும் புதிய திசுக்களை உருவாகிறதுக்கும் அதுதான் வந்து ஒரு சரியான நேரமாக இருக்குது. அதனால தான் இரவு தூக்கம்ன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஒரு படத்தில் கூட பார்த்தீங்கன்னா, ஹீரோ வில்லனை டார்ச்சர் பண்ணுறதுக்கு அந்த வில்லனை தூங்க விடாமல் டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தூங்க விடாமல் டார்ச்சர் பண்ணி ஒரு மனுஷனை நம்மளால் பைத்தியக்காரனாக கூட ஆக்க முடியும். இப்படி நைட் ஷிஃப்ட் பார்க்கறதுனால நம்ம உடலிலும் பற்களிலும் மனதிலும் நிறைய பிரச்சனைகள் வரும். முதல்ல நம்ம பற்களில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்க்கலாம். மொத்தம் 6 விதமான பிரச்சனைகள் இருக்குது. இருக்கிறதுலே 5வதா இருக்க பிரச்சனை தான் ரொம்ப முக்கியமானது. அது என்னன்றதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா, வழக்கமாக நம்ம இரவு தூங்கும் போது எச்சில் சுரக்கிறது நமக்கு 50% குறைஞ்சிரும். ஆனால் நம்ம இரவு தூங்காமல் இருக்கும்போது எச்சில் வந்து சுரந்துட்டே தான் இருக்கும். அதோடைய தொடர்ச்சியாக நம்ம வயிற்றுலேருந்து நமக்கு நிறைய அமிலங்கள் சுரக்கும். இந்த அமிலம்தான் நம்ம வாய்க்கு எருக்களிப்பாக வரும். இந்த அமிலத்தன்மை, அதாவது அந்த ஆசிட்னால நமக்கு 3 விதமான பிரச்சனைகள் வரும். ஒன்று வந்து நமக்கு வயிற்று புண் வரும். ரெண்டாவதாக அந்த ஆசிட் நம்ம வாய் வழியாக வர்றதுனால நமக்கு வாயில் புண் வர்றதுக்கும் நம்ம எனாமல், அதாவது நம்ம பல் கரையிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பல் தேய்க்கிற பழக்கம் மாறிடும். நம்ம அப்புறமா ப்ரஷ் பண்ணிக்கலாம்னு ஒன்று தள்ளி போடுவாங்க, இல்லை ப்ரஷ் பண்ணுறதையே மறந்துடுவாங்க. அதனால் அவங்களுக்கு நிறைய சொத்தைகளும் ஈறு பிரச்சனைகளும் வரும். மூணாவது முக்கியமான காரணம், நைட்டு தூங்காமல் வேலை செய்யணுன்றதுக்காக அவங்க டீ காஃபி அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது அப்படியே அவங்களுக்கு பழக்கமாக ஆரம்பிச்சிடும். காஃபியில் கெஃபின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அந்த வேதிப்பொருள் நம்ம மூளையை வந்து இனிஷியலாக வந்து சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம், அதாவது நம்ம மூளையை ஆரம்பத்தில் சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மூளையை மந்தமடைய செய்யும். இந்த மாதிரி அடிக்கடி டீ காஃபி குடிக்கிறதுனால நம்ம பற்களில் நிறைய காரைகள் சேரும். காரைகள் சேர்றது மட்டும் இல்லைங்க, அந்த டீ காஃபியில் இருக்க சர்க்கரையினால் நமக்கு நிறைய சொத்தைகள் வரும். ஆய்வுப்படி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, நைட் ஷிஃப்ட் பார்க்குற 10ல் 9 பேருக்கு பல் சொத்தை நிறைய இருக்குது அப்படின்னு அறிவியல் ஆராய்ச்சி படி கண்டுபிடிச்சிருக்காங்க. நாலாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய உணவு முறைகள் வந்து மாறிடும். நைட்டு தூங்காமல் வேலை செய்யணுன்றதுக்காக அவங்க எதையாவது சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. நொறுக்கு தீனிகளையும் பேக் பண்ணி பதப்படுத்தப்பட்ட குக்கீஸ் சாக்லேட் பிஸ்கட் அந்த மாதிரி நிறைய நொறுக்கு தீனிகளை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி நடுராத்திரியில் சாப்பிட்றதுனாலையும் சரியாக ப்ரஷ் பண்ணாததுனாலையும் அவங்களுக்கு நிறைய பல் சொத்தைகளும் ஈறு பிரச்சனைகளும் வந்து சின்ன வயசுலேயே அவங்களுக்கு பல் சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய வந்து அவங்களுக்கு அவங்க பற்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அஞ்சாவதாக நான் சொன்னேன் இல்லைங்களா, இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம் இது தான், அவங்களுக்கு சூரிய வெளிச்சம் அதிகமாக கிடைக்கிறது இல்லை. நமக்கு சூரிய ஒளியில் தான் விட்டமின் டி இருக்குது. விட்டமின் டின்றது நம்ம பற்களும் ஈறுகளும் எலும்புகளும்
ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. நம்ம ரூமுக்குள்ளே இருந்து வேலை செய்கிறதுனால அவங்களுக்கு தேவையான அளவு விட்டமின் டி கிடைக்கிறதில்ல, அதாவது தேவையான அளவு சூரிய ஒளிச்சம் கிடைக்கிறதில்ல. அதனால் அவங்களுக்கு விட்டமின் டி குறைபாடு வருது. விட்டமின் டி குறைபாடு இருக்கும்போது நமக்கு எல்லா விதமான ஈறு பிரச்சனைகளும் வரும், அதாவது ஈறுகள்லேருந்து ரத்தம் வர்றது, ஈறுகள்லேருந்து வீக்கம், பல் ஆடுறது, வாய் துர்நாற்றம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம இளம் வயசுலேயே, அதாவது ஒரு 25-30 வயசுலேயே நம்ம பற்கள் எல்லாம் பலம் இழந்து அதை எடுத்துகிட்டு நம்ம பல்லு கட்டுற நிலைக்கு போயிடுவோம். ஆறாவது காரணம் என்ன அப்படின்னா, இரவு நம்ம தூங்காமல் இருக்கும்போது நமக்கு ஹார்மோன் சுருக்கிறதுலையும் பிரச்சனைகள் வரும். குளுக்கோஸோடைய அளவு சரியான நிலையில் இருக்காது, ஒன்று அதிகமாக இருக்கும் இல்லை குறைவாக இருக்கும். இப்படி குளுக்கோஸோடைய அளவு சரியான நிலையில் இல்லைன்னா கூட வந்து நமக்கு எல்லா விதமான ஈறு பிரச்சனைகளுமே வரும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நைட்ஷி பார்க்குறவங்களா இருந்தால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லை நீங்கள் நைட்ஷி பார்க்கலனா கூட பரவாயில்ல, உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கோ இல்லை உங்கள் நண்பர்களுக்கோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கலாம். நைட்ஷி பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து டென்டிஸ்ட்டை செக்அப் போக மாட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கு பல்லல ஏதாவது பிரச்சனை இருந்தாலுமே கூட அவங்களுக்கு போறதுக்கு நேரம் இருக்காது. அப்படி நேரம் இல்லாததுனால அவங்க பல் மருத்துவரை பார்க்கறத தள்ளி போட்டே இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு பிரச்சனை இன்னும் பெருசாக தான் ஆகும். இந்த மாதிரி தள்ளி போறதுனால மொத்தம் 5 முக்கியமான பிரச்சனைகள் வரும். ஒன்று வந்து அவங்க ஈறுகள்லேருந்து ரத்தம் வரும், வாய் துர்நாற்றம் வரும். ரெண்டாவதா அவங்க கீழ்மண் பற்கள் ஆட ஆரம்பிச்சிடும், மற்ற பற்கள் எல்லாமே நிறைய காரைகள் சேர்ந்துருக்கும். மூணாவதாக எல்லா பல்லுமே ஆடிட்டுருக்கும். ஒரு 25-30 வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க வாயில் எல்லா பல்லுமே ஆடும். ஒரு பேஷண்ட் வந்தாங்க, அவங்களுக்கு எல்லா பற்களுமே ஆடிட்டு இருந்தது. அவங்களுக்கு ஒரு 25-30 வயசு தான் இருந்திருக்கும். நாங்கள் கேட்டிருந்தோம், நீங்கள் நைட் ஷிஃப்ட் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம். அவங்க சொன்னாங்க, ஆமாம் டாக்டர், நான் நைட் ஷிஃப்ட் தான் பார்க்குறேன், எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நைட் ஷிஃப்ட்ன்றது உங்கள் பற்களில் பிரச்சனைகளை கொடுக்கும். நாலாவதாக இருக்கிற ஒரு 50-60% பற்களில் வந்து உங்களுக்கு சொத்தைகள் இருக்கும். உதாரணமாக இப்போ உங்கள் வாயில் ஒரு 25 பற்களில் சொத்தைகள் இருக்குன்னா பாதிக்கு மேலே இருக்க பற்களில் வந்து உங்களுக்கு சொத்தைகள் இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இது, அந்த வயிற்றுலேருந்து சுரக்கிற அமிலத்தன்மை நம்ம வாய் வழியாக எருக்களிப்பாக வர்றதுனால நமக்கு வாயில் புண்ணு வர்றதுக்கும் நம்ம எனாமல் கரையிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நமக்கு பல் கூச்சம் வரும். இப்போ நம்ம பற்களில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அடுத்து நம்ம உடல் மற்றும் மல நலனில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத சுருக்கமாக பார்த்துடலாம். இதில் மொத்தம் 8 விதமான பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று வந்து அவங்க எப்போவுமே ஒரு மன அழுத்தத்தோடும் மன எரிச்சலோடும் இருப்பாங்க. அவங்களால முழுசாக எதுலேயுமே கவனம் செலுத்த முடியாது, ஞாபக சக்தி குறைய ஆரம்பிக்கும், எப்போவுமே அவங்க டயர்டாகவே இருப்பாங்க. ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரமாக வயசாக ஆரம்பிச்சிடும். அறிவியல் ஆராய்ச்சி படி அவங்க சீக்கிரமாக இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மூணாவது பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்களுக்கு புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அறிவியல் ஆராய்ச்சி படி இப்போது சமீபமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. நாலாவது அவங்களுக்கு சக்கரை நோய், மன அழுத்தம், இரத்த அழுத்தம், பக்கவாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னும், அவங்களுக்கு அதே மாதிரி நோய் தொற்று அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நோய் தொற்று வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவங்க இரவு நேரத்தில் வேலை செய்கிறதுனால அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு எல்லா விதமான தொற்றுகளுமே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி நம்ம கேன்டீனில் வடை, சமோசா, போண்டா, கட்லெட் இந்த மாதிரி நம்ம தினசரி சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னா நமக்கு வயிற்றுப்புண் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இதனால் நமக்கு செரிமான கோளாறு பிரச்சனைகளும் மலச்சிக்கல்களை பிரச்சனைகள் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வரவே கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு தீர்வு தாங்க இருக்குது. ஒன்று, நீங்கள் அந்த நைட் ஷிஃப்ட்டை பகல் ஷிஃப்ட்டை மாற்றிக்கணும். ஒருவேளை மாற்ற முடியலன்னா வேறு வேலை பார்க்கறது தான் வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். டாக்டர், நீங்கள் சொன்னதில் முக்கால்வாசி பிரச்சனைகள் எனக்கு இருக்குது, நானும் நைட் ஷிஃப்ட் தான் பார்க்குறேன், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி என்னால் அதை பகல் ஷிஃப்ட்டாக மாற்றிக்கிறதோ இல்லை வேறு வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் நான் இல்லை, இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. அது என்னன்றதை சொல்கிறேன். மொத்தம் 6 விதமான வழிமுறைகள் இருக்குது. இருக்கிறதுலையே அந்த 6வது வழிமுறை தான் ரொம்ப முக்கியமானது. அது என்னன்றதை பொறுத்திருந்து பாருங்கள். முதல் வழிமுறை என்ன அப்படின்னா தினமும் நம்ம 2 வேளை பல் துலக்கிற பழக்கத்தை, அதாவது நம்ம டெய்லியும் 2 முறை ப்ரஷ் பண்ணுற பழக்கத்தை கொண்டு வரணும். ஒருவேளை ப்ரஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சோம்பேறித்தனமாக இருந்ததுன்னா எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ்ஷோ இல்லை வாட்டர் பிக்கோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே வந்து ஆன்லைனில் கிடைக்கும். ரெண்டாவது வழிமுறை என்ன அப்படின்னா உங்களுக்கு பல் சொத்தை வராமல் தடுக்கிறதுக்கு சில கால்சியம் பேஸ்ட் இருக்குது, அதாவது அதை வந்து நம்ம டூத் மோஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஜிசி டூத் மோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து உங்களுக்கு பல் தேய்க்கிறதுக்கு இல்லைங்க, இது வந்து உங்கள் பல்லுக்கு மேலே அப்ளை பண்ணுறதுக்கு. இதை வந்து நீங்கள் நைட்டோ இல்லை காலையிலையோ ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம், அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் பல்லுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு சொத்தைகள் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து குறையும். இதுவும் உங்களுக்கு
உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும். மூணாவது முக்கியமான வழிமுறை என்ன அப்படின்னா, நீங்கள் நொறுக்கு தீனிகள் அதாவது பேக் பண்ணி பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களான சாக்லேட், பிஸ்கெட், குக்கீஸ் அந்த மாதிரி உணவுப் பொருட்களை நடு ராத்திரியிலையோ இல்லை விடிய காலையிலையோ சாப்பிட்ற பழக்கத்தை நீங்கள் முழுசாக நிப்பாட்டணும். அப்படி நிப்பாட்டலைன்னா அவங்களுக்கு எல்லா விதமான பல் சம்மந்தமான பிரச்சனைகளுமே வரும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் பச்சை காய்கறிகளோ இல்லை பழங்களோ நீங்கள் சாலடாவோ இல்லை அப்படியே எடுத்துக்கலாம். ஆவிலேருந்து வந்த உணவுப் பொருட்கள் வந்து சாப்பிட்றது நல்லது. ஒருவேளை உங்களுக்கு டீ காஃபி குடிக்கணும்னு தோணுச்சுன்னா பால் சேர்க்காமல் பிளாக் டீயோ இல்லை க்ரீன் டீயோ எடுத்துக்கலாம். நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க முக்கால்வாசி பேர் வந்து ஏசிலேருந்து தான் வேலை செய்கிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம உடல் வந்து டீஹைட்ரேட் ஆகிடும், அதாவது நம்ம உடலில் இருக்க நீரோடைய அளவு வந்து குறைஞ்சிடும். அதனால் நீங்கள் அதிகமாக ஜூஸோ இல்லை தண்ணியோ எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி அவங்க ஏசி ரூமில் இருந்து வேலை செய்கிறதுனால அவங்களுக்கு உடல் சூடு வந்து அதிகமாகும். அந்த உடல் சூட்டை தணிக்கிறதுக்காக அவங்க மோர் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். அடுத்து நான் சொன்ன ஆறாவது முக்கியமான வழிமுறை இது தான். ஒருவேளை நீங்கள் நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு விட்டமின் டி டெஸ்ட் எடுத்து பார்க்கறது நல்லது. விட்டமின் டியோட அளவு குறைவாக இருக்குது அப்படின்னா ஒரு பல் மருத்துவரையோ இல்லை பொது மருத்துவரையோ சந்திச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து சில டானிக் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதை நீங்கள் எடுத்துக்கலாம். டெய்லி 30 நிமிஷம் ஆச்சு சூரிய ஒளியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இயற்கை வழிமுறைப்படி விட்டமின் டியோட அளவை எப்படி அதிகப்படுத்தணும் அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ மிஸ் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு பல் சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு ஒரு பல் மருத்துவரை சந்தித்து செக் பண்ணி பார்க்கறது நல்லது. ஒருவேளை உங்களுக்கு பல்லில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அவங்க பக்கத்தில் உள்ள பல் மருத்துவர்கிட்ட போயிட்டு அதுக்குரிய சிகிச்சை வந்து எடுக்கிறது நல்லது. ஏன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு தற்காலிகமான தீர்வாக தான் இருக்கும், அதாவது இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் உங்களுக்கு தடுக்கிறதுக்கு ஒரு தற்காலிகமான வழிமுறையாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேலையை வந்து நீங்கள் பகல் ஷிஃப்டாக மாற்றிக்கிறதோ ஒருவேளை மாற்ற முடியல அப்படின்னா வேறு வேலை பார்க்கறது தான் நல்லது. ஏன்னா நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டே உங்கள் பற்கள் மட்டும் உடல் நலனை பராமரிக்கிறதுக்கு உங்களால் முழுமையாக கவனம் செலுத்த முடியாது. என்றைக்கா இருந்தாலும் அது ஒரு நாள் பிரச்சனைகள் தான் கொடுக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்ம தெம்பாக இருக்கணும். அதுக்கு வந்து நமக்கு முக்கியமாக இரவு தூக்கம்ன்றது ஒரு அவசியமான விஷயமா இருக்குது. உங்கள் நண்பர்களோ இல்லை வீட்டில் இருக்கவங்களோ நைட் ஷிஃப்ட் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நைட் ஷிஃப்ட் பார்க்குற நீங்களே இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரைக்கும் கீப் வாட்சிங், ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே ஹெல்தி.